நகிரர் பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கு சென்டர்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஹேர் ஃபால்க்கானது. ஸோ ஹேர் ஃபால் வந்து வரதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கு என்ன அக்கு ப்ரெஷர் புள்ளிகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது. ஹேர் ஃபால் பிரச்சனை வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது. இது வந்து ஜென்ஸுக்கு மட்டும் லேடிஸ்க்கு மட்டும்ன்றது இல்லாமல் ரெண்டு பேருக்குமே வந்து இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் மட்டும்தான் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்வாங்க, ஜென்ஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஜென்ஸும் வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஹேர் ஃபால் வந்து வருது. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் அக்ராஸ் த ஹெட் வரும், சில பேருக்கு வந்து முன்னந்தலையில் மட்டும் நிறைய ஹேர் ஃபால், பின்னந்தலை இல்லை சைடில் மட்டும் இதாகிறது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஹேர் ஃபால் வந்து எந்த காரணங்களால் வந்து இருந்தாலும் நம்ம வந்து சரி பண்ணலாம். இமீடியட்டுன்ற ரிசல்ட் வந்து இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் பொறுமையோடு வந்து எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஹேர் ஃபால் ஆகிறது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஸ்டார்ட் ஆகி வந்திருக்காது, படிப்படியாக நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற அந்த சேஞ்சஸ்னால தான். இப்போ சில பேர் வந்து கேட்பாங்க ஒரு ரெண்டு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எனக்கு ஹேர் ஃபால் சரி இன்னும் சரியாகலன்ற, அப்படி வந்து மேஜிக் போல வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால்ன்றது உள்ளுக்குள்ளே இப்போ எப்படி வந்து நீங்கள் ஒரு விதை போடுறீங்க, விதை போட்டுட்டு அடுத்த நாளே அதோட அறுவடை வந்து பண்ண முடியுமா இல்லை இல்லையா, ஸோ அதுக்கான காலம் வந்து இருக்குல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம கரெக்டாக அந்த பொறுமையாக நம்ம அதை வெயிட் பண்ணிட்டு அதே போல் அதுக்கு என்னென்னலாம் நம்ம உணவு எடுத்துக்கணும், அந்த பாயிண்ட்ஸ்லாம் பண்ணுறது இதெல்லாம் ரெகுலராக பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிடும், கண்டிப்பாக 100% ஸ்டாப் ஆகும். பட் இது எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அதுதான் வந்து முக்கியமானது. ஸோ ஹேர் ஃபாலுக்கான காரணங்கள் இப்போ என்னென்னது வந்து பார்க்கலாம். ஹேர் ஃபாலுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதில் வந்து எல்லாமே ஒருத்தருக்கு சூட் ஆகுனா அப்படியெல்லாம் இல்லை. இதில் ஏதாவது ஒரு காரணங்களால் தான் ஒரு பர்சன் வந்து ஹேர் ஃபால் அப்படின்னா அதுதான் வந்து காரணமாக வந்து இருக்கும். அது என்னென்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, இல்லை எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறது, மொபைல் லேப்டாப் டிவி அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் நிறைய வந்து நிறைய நேரம் யூஸ் பண்ணுறது, ஏன்னா அந்த ரேஸும் ரொம்ப நல்லது இல்லையா. அதை தவிர வந்து தூக்கமின்மை, தூக்கம் வந்து சரியான நேரம் உறங்காதது. ஸோ நம்மளோட ஆர்கன் கிளாக்கோட டைமே வந்து பார்த்தீங்கன்னா 11 to 3 o'clock, 11 to 1 வந்து நம்மளுடைய கல் பித்தப்பைக்கான நேரம், 1 to 3 வந்து கல்லீரல் லிவருக்கான நேரம். அந்த டைம் நம்மளோட உடம்பு வந்து தன்னைத்தானே சுத்திகரிச்சுட்டு இருக்கும். அப்போ நம்ம வந்து முழிச்சுட்டு இருந்தோம்னா டீடாக்சிஃபிகேஷன் ப்ராப்பராக நடக்காது. ஸோ கண்டிப்பாக அந்த டைம் வந்து தூங்கி வந்து இருக்கணும். அதே ஸோ முறையான தூக்கம் வந்து ப்ராப்பரான ஸ்லீப் வந்து இருக்கணும். அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தாலுமே வந்து ஹேர் ஃபால் வந்து இருக்கும். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால், அதே போல் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நைட் அவுட் பண்ணி படிக்கிறது, ரொம்ப அந்த தலை சூடு வந்து ஆகும்போது, இப்போ மண்டை சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு நம்மளுடைய ரத்த நாளங்கள், நம்மளுடைய தலையில் இருக்கிற பிரெயினில் இருக்கிற அந்த நர்வ்ஸ் எல்லாமே வந்து சூடாகும் போதும் ஹேர் ஃபால் வந்து இருக்கும். இது போல் வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த இது. ஸோ நம்ம இது இப்போ நான் சொன்ன ரீசன்ஸில் வந்து ஏதாச்சும் ஒன்று சூட் ஆனால் தான் ஹேர் ஃபால் வந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து இருக்கு இந்த பிரச்சனை, இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னும்போது அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் வந்து பார்க்கலாம் நம்ம. அதை தவிர வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக வந்து யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் இல்லாத தேங்காய் எண்ணெயாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து நல்லா வந்து க்ரோத்தும் ஆகும், ப்ளஸ் வந்து ஹேர் ஃபாலும் வந்து இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ செக்கில் ஆட்ட தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் இந்த மூலிகைகள் கலந்த தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி 3 இந்த புள்ளி. இது வந்து பார்த்தீங்கன்னா காலோட உள்பக்கம், இந்த இன்னர் ஆங்கிள் போன் இருக்கு இல்லையா, இந்த இன்னர் ஆங்கிள் போனோட அந்த டாப் பிளேஸ் வந்து இருக்கும். இந்த போனோட உச்சியிலிருந்து இந்த எண்டுக்கு மிடில் வந்து இந்த பாயிண்ட் வந்து இருக்குது. இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடம், இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்து இருக்குது. இதை வந்து 1 to 2 minutes வந்து ப்ரெஷர் வந்து பண்ணிக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து 1 to 2 minutes வந்து ப்ரெஷர் பண்ணிக்கலாம். நீடில் தெரிஞ்சவங்க மட்டும் நீடில் போடுங்க, நீடில் தெரியாதவங்க, நீடிலிங் தெரியாதவங்க ப்ரெஷர் பண்ணாவே போதுமானது. அதே போல் காலில் சொல்கிற பாயிண்ட்டு எந்த காலில் வேணாலும் பண்ணலாம், கையில் சொல்கிற பாயிண்ட்டு எந்த கையில் வேணாலும் பண்ணலாம், பிகாஸ் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பைலேட்ரல் தான். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலை இந்த மாதிரி 90 degrees வந்து இந்த மாதிரி வந்து மடக்கிட்டு வச்சிங்க அப்படின்னா காலோட இது உள்பக்கம் தான். ஓகே, ஸோ இந்த மடிப்பு ரேகை இருக்கு இல்லையா, காலோட உள்பக்கம் இந்த மடிப்பு ரேகையோட உச்சி, தட் இஸ் இந்த எண்டில் வந்து அடுத்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டோட நேம் வந்து K10 அப்படின்ற இந்த பாயிண்ட் கிட்னி 10.
இந்த பாயிண்ட்டும் ப்ரெஷர் வந்து பண்ணிக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா UB40, இது காலோட பின்பக்கம் தான் இருக்குது. பின்பக்கம் முட்டிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரேகை இருக்கு இல்லையா, அந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனோட சென்டர் இங்கே மார்க் பண்ணியிருக்கிற இந்த இடம், இங்கேயும் வந்து 1 to 2 minutes வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா DU20ன்ற இந்த பாயிண்ட்டு தலையோட உச்சியில் வந்து இருக்குது. காதோட ரெண்டு பக்கம், காதோட உச்சியிலிருந்து ரெண்டு பக்கமும் அந்த சைடும் இந்த சைடும் இப்படி மேலே வந்து வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டச் ஆகிற இந்த இடம் தான், அதாவது தலையோட உச்சி. ஸோ இந்த காதோட ரெண்டு சைடு இது மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து சேர்ற இந்த உச்சியில் தான் வந்து இந்த பள்ளம் வந்து இருக்குது. இந்த DU20ன்ற புள்ளி வந்து இருக்குது. இந்த DU20 இங்கே இருக்கு இல்லையா, இந்த DU20 இரு பக்கத்துலேயே 4 எக்ஸ்ட்ரா புள்ளிகள் வந்து இருக்குது, எக்ஸ்ட்ரா 6ன்ற புள்ளி. ஸோ இந்த இடத்துலருந்து ஒரு சுண், அதாவது இந்த கை கட்டவிரல் இந்த அளவு, இல்லைனா இந்த டிப்லருந்து இந்த வரைக்கும் இந்த அளவு. ஸோ இந்த சென்டர் பிளேஸ்லேருந்து ஒரு சுண் அளவு பேக், ஃப்ரண்ட், லெஃப்ட் சைட், ரைட் சைட் 4 இடங்கள்லையுமே இந்த புள்ளி வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை ப்ரெஷர் பண்ணுங்கள், அப்புறம் இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இல்லை இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு பண்ணுறாங்கன்னா அட் அ டைம் நீங்கள் மோர் தேன் 1 points வந்து ப்ரெஷர் வந்து பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வீடியோஸ் எங்களது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து வந்துடும். ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள். நன்றி.